ஹை ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஆர்த்திஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கீரை குழம்பு, அதாவது வெந்தயக்கீரை குழம்புங்க. வெந்தயக்கீரையில் நம்ம எப்படி இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கட்டு வெந்தயக்கீரையை எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இலை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுக்குங்க. வெந்தயக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும், அந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வாரத்தில் ஒரு நாள் வெந்தயக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு நான் எடுத்துகிட்டு வரக்கு சின்ன வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்களும் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு கப் தேங்காய், அதாவது அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு கட்டு வெந்தயக்கீரைக்கு பூண்டு 4, இஞ்சி 1 துண்டு, அது கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மல்லித்தூள் வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல, அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பச்சை கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு எல்லாமே வறுத்துட்டு அதை அரைச்சி அந்த பொடியை ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தாங்க பண்ண போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதையும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மண் சட்டியில் எந்த குழம்பு செஞ்சாலுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் புளிக்குழம்பெல்லாம் மண் சட்டியில் செஞ்சோம்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் பூண்டு கருகு விடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் கீரையும். கீரை வதங்கினதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. காரம் வந்து அந்த பொடியிலேயே இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா காரம் வந்து இதுக்கு ஆட் பண்ணல. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க.
பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க தேவையில்லைங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வெந்தயக்கீரை குழம்பை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி இருந்தாவே போதுங்க. அந்த வெங்காயம் பூண்டோட கீரையோட நம்ம சாப்பிட்றப்ப செம டேஸ்டாகவே இருக்குங்க இந்த வெந்தயக்கீரை குழம்பு. அதாவது கீரை சாப்பிடாதவங்க கூட கீரை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாய் ஆர்த்திஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.